அரபிக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக லட்சத்தீவுகள் மற்றும் அதை ஒட்டியுள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இது தொடர்ந்து படிப்படியாக வலுவிழந்துக்கூடும். தென் தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக ராமேஸ்வரத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்கள் லட்சத்தீவு மற்றும் வடக்கு கேரளா, தெற்கு கர்நாடக கடற்பகுதிகளில் அடுத்து வரும் 12 மணி நேரத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கேரளா அப்புறம் வடக்கு கேரளா, தெற்கு கர்நாடகா, லட்சத்தீவு பகுதிகளுக்கு 12 hours. படிப்படியாக குறைஞ்சு போகும்போது அந்த இடத்துல வடக்கு கேரளா, வடக்கு கேரளா, தெற்கு கர்நாடகா, தெற்கு கர்நாடகா கடல் பகுதி, லட்சத்தீவு, 3 hours தான் வலு இழந்துட்டு இருக்கிற போது. ஓகே, அவ்வளோதான், அவ்வளோ. அதுக்கப்புறம் சரியாயிடும். உள் மாவட்டங்கள் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மட்டும் ஒட்டி மாதிரி சிவகங்கை கீழ் இருந்து அப்படி உள் மாவட்டங்கள் எல்லாமே உள் மாவட்டங்கள் கோடைமழை மாதிரி இடி மின்னல் போகும். தெற்கெல்லாம் ஒன்றுமே ஆமாம், இதுவே குறைந்து விடும். இந்த உள் மாவட்டங்களில் தான் காற்றின் வேகம்லாம் இந்த இது மட்டும்தான். தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக லட்சத்தீவுகள் மற்றும் அதை ஒட்டியுள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இது தொடர்ந்து படிப்படியாக வலுவிழக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக ராமேஸ்வரத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்கள் லட்சத்தீவுகள், வடக்கு கேரள கடல் பகுதி, தெற்கு கர்நாடக கடல் பகுதிக்கு அடுத்து வரும் 12 மணி நேரத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவ்வளோ முடிஞ்சது இன்னைக்கு.